ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீராவை கொதிக்க விட்டுருங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் பாதி அளவு உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதோட ஃபுட் கலர் கலந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதோட ஒரே ஒரு சொட்டு நெய் போட்டு நல்லா மாவை பீட் பண்ணிக்கோங்க சாஃப்ட் ஆகிற வரையும். நான் இதில் நெய் வாசனைக்காக தான் இந்த ஜாங்கிரி மாவில் கலந்துருக்கேன். இப்போ ஜீராவில் நம்ம ஃபுட் கலரும் ரோஸ் வாட்டரும் கலந்து வச்சுக்கலாம். ஜீரா இதுக்கு ரொம்ப தேவையில்லை. ஜாங்கிரி போட்டு இதில் டிப் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஜாங்கிரி பிழியறதுக்கு இதை மாதிரி ஆவின் பால் கவர் எடுத்து அந்த கார்னரை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜாங்கிரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் இதை மாதிரி பிழிஞ்சு விடுங்க. இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிளிய பிளிய பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாங்கிரியாக அடுத்தடுத்து பிழிங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். ஜாங்கிரியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க, இல்லைன்னா உளுந்தோட ஸ்மெல் அடிக்கும். இது நல்லா சூடாக இருக்கும்போதே ஜீராவில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். சூடாக இருக்கிறதுனால ஜீராவை ஈஸியாகவே உறிஞ்சிடும். அவ்வளோதான், இப்போது ஜாங்கிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே வீட்டில் ஜாங்கிரி செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்யூ.